Hey guys, welcome back to our video of Reddit Kali. Super big number எல்லாரும் சோ இனி பத்தி நாம வந்து ஒரு முக்கியமான ஒரு டிஆர்ஐ சொல்ல முடியாது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் எல்லா ரைடர்ஸ்க்கும் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய பேர் வந்து யூடியூப் பாக்குறவங்களுக்கும் இந்த வந்து விஷயம் நிறைய தெரிஞ்சிருக்கும் பட் இது முக்கியம் பாத்தீங்கன்னா ரைடர்ஸ்க்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் கேட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எசென்ஷியலான திங்க் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணலாமா பண்ணக்கூடாங்கிற டவுட் வந்துருக்கும் எஸ் நீங்க தமிழ்லேயே பாத்துருப்பீங்க இன்னைக்கு நம்ம வந்து ரைடிங் கியர்ஸ் வந்து வாஷ் பண்ணலாமா இல்ல வாஷ் பண்ணலாம் தான் அதுக்கான என்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்க போறோம் இந்த வீடியோ கடைசிங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ் பாத்திருப்பீங்க உங்களுக்கு வந்து இப்ப கண்டிப்பா வந்து டவுட் ஃபுல்லா இருக்கீங்க இதை வச்சா வாஷ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு சோ அது என்ன எதுக்கு யூஸ் பண்ண போறோம் எல்லாமே நம்ம தெளிவா சொல்றேன் சோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஸோ கைஸ் வந்து எப்படி ரைடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய வந்து ரைடிங் கியர்ஸ் வந்து ஆக்சுவலி வாஷ் பண்ணோம் இது நிறைய பேருக்கு தெரியல நம்ம வந்து ரைடிங் கியர் வந்து வாங்கிடும் பட் ரைடிங் கியரை மெயின்டைன் பண்ணுறது நிறைய பேர் தெரியல ஆக்சுவலி எனக்கும் ஃபஸ்ட் தெரியல நானும் ரைடிங் கியர்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அதுக்கப்புறம் ஒரு சில ரைடிங் கியர் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு ஃபார் எக்ஸாம்பிள் கிளவுஸ் லெதர் கிளவுஸ்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் அது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிடுச்சு ஸோ அதை வந்து யூஸ் பண்ணவே முடியாது அந்த நிலைமைக்கு போயிடுச்சு ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்புறம் ரைடிங் கியர் வந்து ஃபேட் ஆகுது இப்போ ரைடிங் கியர் வந்து ரொம்ப டர்ட்டியாக இருக்குது இதை வந்து உண்மையாக வாஷ் பண்ணலாமா வாஷ் பண்ண என்னன்னு சொல்லுங்க உங்களோட ரைடிங் கியர் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் ரொம்ப வருஷம் ஐ மீன் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் இயர் முன்னாடி சொல்லியிருந்தாங்க விஷயம் நானும் இன்னைக்கு பண்ணலாம் அன்றைக்கி பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணவே இல்லை ரீசெண்டாக நான் வந்து ஒரு வாட்டி நான் ரைடிங் கியர் வாஷ் பண்ணி வந்து இது பண்ணதப்போ இன்ஸ்டாகிராம் போட்டிருந்தேன் ஸோ ரைடிங் கியர் வந்து எப்படி ப்ராப்ளம் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அதை என்ன சொன்னாங்க ஒரு நண்பர் வந்து ப்ரோ இது கண்டிப்பாக வந்து நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பராக வீடியோ எடுத்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிகாஸ் ரைடிங் கியர்ஸ் வந்து நம்ம வாங்கிடுவோம் பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா வாஷிங் வந்து நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க அதாவது வாஷ் பண்ணலாம் வாஷ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ரெண்டு ரைடிங் கியர்ஸ் இருக்கு ஸோ வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிற ரைடிங் கியர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் குவாலிட்டி ரைடிங் கியர்ஸ் அதாவது நீங்கள் இப்போ வரக்கூடிய எல்லா ரைடிங் கியர்ஸ் வாஷ் பண்ணாங்க பிகாஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கார்டியூரா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறாங்க காட்டன் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறாங்க சில பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறாங்க ஸோ சிந்தட்டிக் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் பிகாஸ் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப லோ குவாலிட்டியான ரைடிங் கியர்ஸ் இருக்கும் அந்த 2000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரைடிங் கியர்ஸ் இருக்கும் ஸோ ரைடிங் கியர்ஸ் எது வாங்கான்னு சொல்லி நான் தனியாக வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கான பேரமீட்டர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இருக்கக்கூடிய ரைடிங் கேஸ் வந்து நீங்கள் வந்து வாஷ் பண்ண அத்தனை டாபிக் வச்சிருந்தா நார்மலாக அந்த கார்டியூரா ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறது ரைடிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு மேலே ரைடிங் கேஸ் எல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணலாம் ப்ராப்பராக வாஷ் பண்ணலாம் பட் எதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணலாம் நிறையா வாஷ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிங்க் பண்ணி அதாவது என்ன ஊற வச்சு வாஷ் பண்ணலாமா இல்லை ஜஸ்ட் வாட்டர் லிட்டி ஒரு பிளெயின் வாட்டர் வாஷ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அண்ட் நம்ம என்ன லிக்விட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரியதெல்லாம் ஒன்று கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு பட் தயவுசெய்து சர்ஃப் முடியாது யூஸ் பண்ணாதீங்க சர்ஃப் யூஸ் பண்ண என்ன ஆகும்னா அது வந்து நிறைய வந்து என்ன சொல்லுது சோடியம் பொட்டாசியம் இந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் அதுக்குள்ள நின்றுத்த போக விரும்பல பட் நிறைய வந்து சோடியம்ஸ் இருக்கு சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கு ஸோ இந்த சால்ட் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறனால என்ன ஆகும்னா ப்ளீச்சிங் அந்த மாதிரிலாம் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு ஸோ அது மாதிரி உங்க ரைடிங் வந்து ஃபேட் பண்ணிடும் உங்க ரைடிங் வந்து பிளாக் கலர் இருந்துச்சுன்னா அது வாஷ் பண்ணி வெயிலில் காயப்படுறதுக்கு அப்புறம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ல சில்வர் கலரில் மாறிடும் வெயில காயப்படலாமா காயப்படக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து நம்ம ரைடிங் கியர் அங்கே இருக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ நம்ம வந்து லாங்கஸ்ட் ரைடு நாக்பூர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ராக் ரைட் பண்ணேன் ஸோ ட்ராக் ரைட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை நான் யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே இருக்கு இது நம்ம பேண்ட்டு இது நம்ம ரைடிங் கியர்ஸ் ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த விண்டர் கியர்ஸ் தான் இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் ஸோ பேட்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு நான் பேட்லாம் எடுத்துட்டு கைஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கார்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எல்லா கார்டு அதாவது வந்து செஸ்ட் கார்டு அப்புறம் வந்து பின்னாடி வந்து ஷோல்டர் கார்டு ஐ மீன் பின்னாடி ஸ்பைன் கார்டு அந்த இது வந்து எல்போ கார்ட்ஸ் நீ கார்டு இதெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் இங்கே பார்த்தீங்கன்னா பேண்டோடய கார்ட்ஸ் ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் கிளாத் தான் வெயிட்டே இல்லை பாருங்கள் அப்படியே அதுதாங்க வெயிட் ஆக்சுவலாகவே இது வந்து வெயிட்டே இல்லை ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ரைனாக்ஸ் வந்து ஒரு ரைடிங் கேஸ் ஸோ இது வந்து ப்ராப்பராக நம்ம வாஷ் பண்ணோம் அது வந்து ஆல்மோஸ்ட் இந்த கம்ப்ளீட் பேர் இதுவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 23000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி ஐ மீன் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ ப்ராப்பராக வந்து வாஷ் பண்ணால் தான் இது வந்து ப்ராப்பராக நமக்கு லைஃப் கொடுக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுத்தது மெயினாகவே ஸோ நீங்கள் கம்மி ரேட்டில் வச்சிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்ம வந்து கம்மி ரேட்டில் வாங்கினாலும் அது வந்து தப்பானதும் கிடையாது பட் அதையும் நம்ம நல்லா மெயின் பண்ணோம் ஸோ அதுதான் நம்மளோட ஏமே ஃபஸ்ட்டு ஸோ வாங்க ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு பக்கெட் ரெண்டு பக்கெட் எடுத்துக்கலாம் இது தனியாக தனியாக ஒரு வைக்கணும் பிகாஸ் ரெண்டு வந்து சைஸில் பெருசு ஸோ ரெண்டு பக்கெட் எடுத்துட்டு நம்ம ஃபஸ்ட் வந்து வாட்டர் எடுத்துக்கலாம் ஸோ கைஸ் ரெண்டு பக்கெட் வந்துருச்சு இந்த ரெண்டு பக்கெட் பார்த்தீங்கன்னா லிக்விட் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம யூஸ் பண்ண லிக்விட் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் சர்ஃப் எக்ஸல் மேட்டிக் லிக்விட் தான் ஸோ இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ண காரணம்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீச் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உங்களுக்கு லைட் யூஸ் அதாவது கிளாத் வந்து லைட்டாக ரொம்ப ரொம்ப லைட்டாக வந்து மைல்டு வாஷ்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது நம்மளோட கிளா அது மாதிரி நம்மளோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப மைல்டான ஃபேப்ரிக் அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வந்து 100% பயோடிகிரேபிள் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறாங்க அண்ட் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லிக்விட் தான் இது வந்து எனக்கு சர்ஃப் வந்து ஸ்பான்சர் பண்ணல பட் இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறதா படிச்சு
படிச்சு பாத்தீங்கன்னா இதுல வந்து அவங்க ப்ளீச் யூஸ் பண்ணல, ஒரு நார்மலான ஒரு சால்வெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, ஒரு வாஷிங் ஏஜென்டா. ஸோ அந்த வாஷிங் ஏஜென்ட்னால இவங்க நமக்கு வந்து நம்மளோட ஃபேப்ரிக் வந்து அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்டா இருக்கும். நீங்க இதை தவிர எது யூஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து இதை செஞ்சு வந்து சர்ஃப் யூஸ் பண்ணுது, சர்ஃப் பவுடர் தெரியுமா அது யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து மேட்டிக் லிக்விட் யூஸ் பண்ணுங்க. இது ஃப்ரண்ட்லோட வந்து டாப் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ லிக்விட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபேப்ரிக் வந்து நல்ல குவாலிட்டியாக வந்து அவுட்புட் கொடுக்கும், இல்லைனா வந்து உங்களோட ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது அப்படியே ஈஸியாக வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு கப் ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கப் நம்ம ஊத்த போகிறோம். ஸோ ஒவ்வொரு கப் நம்ம ஊற்றிட்டு ஜஸ்ட் சின் பண்ணி வைக்க போகிறோம். சின் அது சின்ன என்ன ஊற வைக்க போகிறோம், ஊற வச்சுட்டு ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு 3 hours இல்லை 2 hours ஊற வைக்கிறோம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த லிக்விட் ஊற்றிடலாம், நம்ம ஊற்றிடலாம். ஸோ ஒரு கப்பு போதும். ஸோ இன்னொரு கப்பு எடுத்துக்கலாம். இன்னொரு கப் எதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வந்து ரைடிங் இது இருக்குல்ல ஜாக்கெட்டு அதுக்கு. ஸோ இதே நம்ம வந்து இந்த பக்கெட்ல ஊற்றிடுவோம். ஸோ ரெண்டே பார்த்தீங்கன்னா லிக்விட் ஊற்றியாச்சு, இப்போ ரெண்டையும் தூக்கி நம்ம உள்ளே வந்து ஊற வச்சிடலாம். ஸோ ஈவினிங் போல் வந்து இதை எடுத்து நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock போல் எடுத்து 3 o'clock ஒரு 4 o'clock எடுத்து நம்ம வாஷ் பண்ணோம்னா ப்ராப்பராக வந்து இது எப்படி காய போகிறது இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோ சொல்கிறேன். ஸோ கைஸ் வந்து சர்ஃப் லிக்விட் யூஸ் பண்ணுற ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய லிக்விட் இருக்கு, நீங்கள் சர்ஃப் தான் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் நான் வந்து உங்களுக்கு சர்ஃப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் எடுத்து வெயிலில் போகக்கூடாது, ஒரு சன் ஷேடில் தான் போகணும், சன் டேரக்ட் லைட்டில் போடக்கூடாது. சன் ஷேடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த என்ன சொல்றது ஃபேப்ரிக்கோட அந்த இது லைஃப் வந்து ரொம்ப லாங்காக வரும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக கொடுத்து ரைடிங் கேஸ் வாங்கும்போது அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜிப்பு இதெல்லாம் வந்து காப்பர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஒரு 3 hours எனக்கு தெரிஞ்சு நல்லா ஊறினும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3-4 months ஒரு வாட் தான் வாஷ் பண்ணுவேன். ரெகுலராக நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா ரைடிங் கேஸ் வந்து மறுபடியும் டேமேஜ் ஆகும். ஸோ ரெகுலராக வாஷ் பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ லாங் பீரியட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒரு பெரிய லாங் ரைட் போகிறீங்க, ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2000 kilometers கிட்ட போறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் இட் இஸ் குட். பிகாஸ் நான் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு என்ன சொல்றது ஒரு 1500 kilometers ஓடுனதுக்கு அப்புறமும் இங்கே லோக்கல் வந்து ஒரு 500 kilometers ரைட் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் 2000 kilometers அப்புறம் நான் வாஷ் பண்ணேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து எடுத்து காமிக்கணும், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு அது வந்து நான் மெயினாகவே ட்ரை பண்ணது. ஸோ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நான் அவுட் புட் காமிக்கணும், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது வந்து எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு. தயவு செஞ்சு லிக்விட் யூஸ் பண்ணுங்க, சர்ஃப் பவுடர் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. சர்ஃப் பவுடர் இது வந்து ரொம்ப ஈஸி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதை வந்து மிஷினில் போடாது, மிஷினில் போட்டிங்கன்னா ஃபேப்ரிக் வந்து ரொம்ப ஈஸியாக டேமேஜ் ஆகும், இல்லை ஜிப்லாம் தெரியுமா அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கட்டாததுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் உங்களை ரைடிங் கியர் என்ன பர்பஸுக்கும் அந்த பர்பஸை போயிடும். முக்கியமாக இந்த கியரை வந்து வெயிலில் போட்டுறவே போட்டுறாதீங்க, வெயிலில் போட்டிங்கன்னா ஃபேப்ரிக் உடஞ்சி போயிடும், ரைடிங் கியரே வேஸ்ட் ஆயிருங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட் புட் காமிக்கிறது கைஸ். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். ஸோ அப்புறம் முக்கியமான விஷயம் இது வந்து எதுக்கு நான் தமிழில் காமிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விடை காமிக்கணும், பிகாஸ் இப்போ நான் வந்து சர்ஃப் எக்ஸல் லிக்விடை காமிச்சிருந்தேன்னா நீ வந்து அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு காமிக்ஸ் எடுத்து நான் காமிச்சேன். ஸோ அது காமிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் இதுக்கு மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன்னு நினைப்பீங்க. ஸோ அதுக்காக இது மெயினாக காமிச்சது வேறு எதுவுமே கிடையாது. ஸோ கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆக்சுவலி வாஷ் பண்ணதெல்லாம் நான் காமிக்கிறேன், பிகாஸ் அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்படி வாஷ் பண்ண சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த ப்ரஷ் வந்து போடாதீங்க. சப்போஸ் ப்ரஷ் போடுற மாதிரி இருந்தால் ப்ரஷ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டான ப்ரஷ் இருக்கு தெரியுமா, அது போடுங்க பிகாஸ் ஃபேப்ரிக் வந்து டேமேஜ் ஆயிடும். ஸோ வாஷ் பண்ண க்ளா இது வந்து வெளியே நான் காயப்பட்டிருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். பக்கா அந்த புதுசு மாதிரி வந்து அப்படியே ஷைனிங்காக இருக்குது, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பக்கா வாஷ் ஆயிடுச்சுங்க, எனக்கு புதுசு மாதிரி வந்து இருக்குது. ஸோ கைஸ் பக்கா வந்து வாஷ் ஆகிடுச்சு, வெரி வெல் என்ன சொல்கிறது ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஷேட்ஸில் போடுங்க, தயவு செஞ்சு வந்து வெயிலில் போடாதீங்க, ஷேட்ஸில் போட்டால் தான் வந்து இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ட்ரை ஆகும். அண்டு இங்கே பாருங்கள் பக்கா வாஷ் ஆகிடுச்சுங்க, புதுசு மாதிரி இருக்குது. நான் ரொம்ப ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு அடிக்கல, ஒரு வேலை நார்மலாக நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மால் இந்த ப்ரெஷ்ஷு தான் அடித்தேன். ஸோ இதுதான் நம்ம ஜாக்கெட்டு. ஸோ ஜாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா பக்கா வாஷ் ஆகிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரொம்ப தயவு செஞ்சு போட்டிங்கன்னா ப்ரெஷ் ரொம்ப போட்டிங்கன்னா இந்த ஃபேப்ரிக் வந்து அடி வாங்கிடுங்க. இந்த ஃபேப்ரிக் அடி வாங்கிடுச்சினாலே நம்மளோட கிளாத் வந்து அது என்ன சொல்லி நூல் நூலாக வந்துடும். ஸோ அப்புறம் வந்து ஜாக்கெட் வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஒரு இடத்துல ஆக்சுவலி எங்கேயோ ஒரு பேண்ட்டில் ஒரு இடத்துல நான் வந்து ரொம்ப அழுத்தி இது பேண்ட்லேயே ஜாக்கெட்டில் எனக்கு இந்த வருங்க. ஸோ இந்த இடத்துல நான் ரொம்ப அழுத்தி ப்ரெஷ் போட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி தயவு செஞ்சு ப்ரெஷ் போடாதீங்க, போட்டிங்கன்னா ஃபேப்ரிக் வந்து இந்த ஃபுல்லாக இந்த இடம் வந்தாலும் அப்புறமா போக போக இத்து போயிடும். ஸோ இத்து போயிட்டு வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தான் கைஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ஐ தாட் ஓகே இவங்க யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி தான் அந்த வீடியோ எடுத்தேன். அண்ட் ஆஸ் பர் அவர் சப்ஸ்கிரைபர்ஸ் ரெக்வஸ்ட்னால அந்த வீடியோ எடுத்தது. ஐ ஹோப் கைஸ் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது டாப்பிக்கில் நம்ம வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இதில் தான் டவுட் இருந்தால் கண்டிப்பாக நீ கமெண்ட் பண்ணி சொல்லலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்கு, யூ கேன் ஃபாலோ மீ அண்ட் யூ ஹேவ் எனி டவுட் யூ கேன் ஜஸ்ட் பிங் மீ. ஸோ தட்ஸ் தேங்க் யூ மீங்க பாருங்க. I'll see you soon. Next load of our way, take care and do any friends. Just work on it. Straight away, take care. Love you all. Bye.